விவசாயிகளுக்கு உதவி பண்ணுங்கள், விவசாய காப்பாற்றுங்கள், இரண்டு மடங்கு லாபம் தரு இந்த விலையை தருகிறேன் என்று தராமல் ஏமாற்றுகிறீர்களே என்பதற்காக டெல்லியிலே சென்று 141 நாள் போராடினோம். போராடி என்ன, ரூம் எடுத்து போட்டு தங்கி போறானம்மா, நடு ரோட்டில் படுத்து கிடந்தேன் தார் ரோட்டில். அன்றைக்கு எங்களை யார் வந்து காப்பாற்றினா, காப்பாற்றது ஒரு அரசியல் கட்சியோட வர முடியல, ஒருத்தர் வந்து உதவி பண்ணல எங்களுக்கு. எல்லோரும் வந்தாங்க, எல்லா அரசியல் தலைவர்களும் வந்து பார்த்தார்கள் போனார்கள், ஆனால் ஒருத்தரும் ஒன்றுமே செய்யலை. இந்த அம்மா சின்னம்மாருடைய ஆட்கள் வந்து இந்த எல்லா நாளும் பழங்கள் வாங்கி கொடுத்து லட்சக்கணக்கான ரூபாய்க்கு பழம் வாங்கி கொடுத்தாங்க, விவசாயியை காப்பாற்றினாங்க. அவங்களுக்கு அந்த உணர்வு இருந்துச்சு. என்ன சொன்னாங்க, விவசாயி சேத்தில் கையை வச்சாதான் மற்றவங்களை சோத்தில் கை வைக்க முடியும். அதே போல் இன்றைக்கி இந்த விவசாயி போராட்டத்தில் வந்து நாங்கள் வந்து இப்போ கலந்துக்குவோம். அரசியல்னானா எந்த கட்சியும் இல்லை, எல்லா கட்சியும் எங்களை சப்போர்ட் பண்ணுது. ஆனால் விவசாயி போராடுவதற்கு ஒரு துணிவை கொடுத்தவர், அன்றைக்கு ஆதரவை கொடுத்தவர், அவர் பல்லாண்டு பல்லாண்டு பல 100 ஆண்டுகள் நன்றாக வாழ வேண்டும் என்பது எங்களது விவசாய சங்கத்தினுடைய கடவுள் பிரார்த்தனை.